கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அழகுக்கலை பொருட்கள் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளன. பல்வேறு டிசைன்களால் உருவாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படும் கலைப்பொருட்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சாதாரண கொட்டாங்குச்சியில் பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து கடந்த 36 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கிறார் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜெயக்ரூஸ். குமரி மாவட்டத்தில் தென்னை அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தென்னை மரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி பல்வேறு விதமான அழகுக்கலை பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. கலைப்பொருட்கள் செய்வதற்கு குமரி மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகளில் உள்ள தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கும் தேங்காய்களை தேர்வு செய்கின்றனர். இங்கு கிடைக்கும் தேங்காய்களின் ஓடு அடர்த்தி கூடியதாகவும் மிகவும் பலமாகவும் இருப்பதால்தான் கடற்கரை பகுதியில் இருந்து கிடைக்கும் தேங்காய்களை விலைக்கு வாங்குகின்றனர். இவ்வாறு கிடைக்கும் தேங்காய் ஓட்டின் மேற்பகுதியில் உள்ள பிசுறுகளை முழுவதுமாக நன்கு சுத்தம் செய்கின்றனர். பின்னர் செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்றவாறு தேங்காய் ஓட்டின் மீது டிசைன் வரைந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் பல விதங்களில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. என்னுடைய பொருட்கள் எல்லாமே எந்த விதமான கெமிக்கலும் அதில் கிடையாது. 100% இயற்கை முறையில் இயற்கையாகத்தான் அது செய்துக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடி நம்மளால் அகப்பை உபயோகப்படுத்தணும், ஆனால் அந்த அகப்பை இடையில மக்கள் மறந்துட்டாங்க. அந்த அகப்பையில் நிறைய மருத்துவ குணம் உண்டுதுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த அகப்பை வந்து அது வந்து ரஃப் ஃபினிஷிங்காக இருந்ததுனால மக்கள் அதை பயன்பாட்டில் நீக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நான் அதை நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில் இயற்கை மாறாமல் இயற்கையான தன்மையில் நான் அதை கிளாஸ் ஃபினிஷிங்கில் அகப்பை, டீ கப்பு, ஜூஸ் கப்பு, பீர் கப்பு, ஒயின் கப்பு, இனி இப்போ செயின், நெக்லஸ், பேங்கிள்ஸ், ஹேர் கிளிப், வாக்கிங் ஸ்டிக், பென்னு, இப்படி நிறைய சுமார் 200 மேல உள்ள ஐட்டம்ஸ் தாங்க செய்யறோம். கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேல் சேதமடையாது எனவும், இந்த பணியில் 20 மேற்பட்ட பெண்கள் பணிபுரிவதாகவும், அவர்கள் இதன் மூலம் மாதந்தோறும் 5,000 முதல் 6,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் அதன் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் கலந்து செய்யப்படும் இந்த அழகுக்கலை பொருட்கள் இந்தியா மட்டுமின்றி ஜெர்மன், பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இதில் ஈடுபடும் பெண்களுக்கும் வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ரெடி பண்ணுறோம். இதில் இருந்து பெண்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு சும்மா இருக்கிறவங்க இதை செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு மாதம் 5,000 வருமானம் வரும். அந்த வருமானம் வர்றதுல அவங்களுடைய பொருளாதாரம் உயர்றது போல நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அவங்களால உயர்த்த முடியும். மனித பயன்பாட்டில் அன்றாடும் கொட்டாங்குச்சி பலரும் தூக்கி வீசப்படும் கழிவுப் பொருள். ஆனால் அதனை நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாக அழகுக்கலை பொருளாக செய்து விற்பனை செய்வதன் மூலமாக தங்களுக்கு உரிய லாபம் ஈட்டலாம். அது மட்டுமின்றி பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக இது அமையும் எனவும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.